ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜிகே வீடியோ. ஜிகேன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லிஃப்டில் கண்ணாடி எதுக்காக வச்சுருக்காங்க? ஒன்று சேஃப்டிக்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளை ஏதோ மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை லிஃப்டில் நம்ம பார்க்கக்கூடாத பார்ட்ஸை மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் சந்தேகம் வந்திருக்கா? அதுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு அந்த பதிலை சொல்ல போகிறதில்ல. நம்ம அதுக்கு முதல்ல லிஃப்டோட பேக்ரவுண்ட், நம்ம வந்து லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதை அமெரிக்கன் இங்கிலீஷில் எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் லிஃப்ட்டும் எலிவேட்டரும் ஒன்று தான். சரி, இப்போ நம்ம லிஃப்டோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே மாடர்னான ஒரு வசதியான லிஃப்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையான அந்த லிஃப்ட்டு மாடல் யார் முதல்ல கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன் ஆர்கிமிடிஸ் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லை, அவர் என்ஜினியர், இன்வென்டர், வானவியலாளர், ஃபிசிக்ஸ்ட், இந்த மாதிரி அவரோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அவர் நம்மள மாதிரி என்ஜினியர் இல்லைங்க, உண்மையான என்ஜினியர். அவர் கண்டுபிடிச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிறிஸ்ட் 235வது ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் ஒரு வுட்டன் பிளாட்ஃபார்ம், அதாவது மரப்பலகை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கயிற்றில் கீழேயும் மேலேயும் நகர்ற மாதிரி ஒரு ஷாஃப்டாக இதை வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ வந்து மக்கள் பயணிக்கிறதுக்காக அவர் இதை கண்டுபிடிக்கலை. அவர் கண்டுபிடிச்சது பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான தண்ணியோ இல்லை பொருட்களையோ கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்காக கண்டுபிடிச்சாரு. இன்னமுமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது இந்த மாதிரி லிஃப்ட் இருக்கிற இடத்துல ரஃப்பாக ஒரு வுட்டன் பலகை இருக்கும். இப்பயுமே நம்ம ஊர்லலாம் மணலோ இல்லை ஜல்லியோ ஏதோ ஒன்று கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாஃப்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் பெரும்பாலும் மனிதர்களை வச்சு தான் லிஃப்டை வந்து வேலை செய்ய வச்சுருந்துருக்காங்க. சில சமயம் மிருகங்களை வச்சு கூட மேலேயும் கீழேயும் லிஃப்ட்டு ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல பேசஞ்சர் எலிவேட்டர், அதாவது மக்கள் பயணிக்கிற லிஃப்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857. இது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யூஎஸில் நியூயார்க்கில் முதல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, அதாவது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த மாடர்னான ஒரு லிஃப்ட்டை கண்டுபிடிச்சதை வந்து ஓட்டிஸ் பிரதர்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல அவங்கள ஆப்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டீம் பவர்டு, அதாவது நீராவி வச்சு இதை ஆப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற லிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோவான லிஃப்ட்டு தான். இருந்தாலும் அப்போ இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு புதுமையான விஷயமாகவும் இருந்துச்சு. ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க, அதே சமயம் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க அதில் போகிறதுக்கு. மக்களோட பயத்தை போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா 19-20வது நூற்றாண்டுலலாம் இதை மூவிங் ரூம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லிஃப்ட்டு, எலிவேட்டர் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு மூவிங் ரூம். ரூம்னா என்ன? ஒரு ஃபேனு, லைட்டு இல்லை ஒரு சேரு, இந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் நம்ம ரூம்னு சொல்லுவோம். அப்போ இதை ஏன் மூவிங் ரூம்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்போ சேர்லாம் போட்டிருந்தாங்க மக்களோட பயத்தை போக்கணுன்றதுக்காக. டெக்கரேட்டிவ் லைட்ஸ், டெக்கரேட்டிவ் லைட்னால் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தொங்கும் பார்த்திங்களா பெரிய லைட்டு, அந்த மாதிரி லைட்டெல்லாம் வந்து லிஃப்டில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் சேர் வந்து மக்கள் பதட்டப்படாமல் ஃப்ரீயாக உட்காந்து போகிறதுக்காக சேர்லாம் போட்டாங்க. அந்த மூவிங் ரூமில் கார்பெட்லாம் விரிச்சிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் மக்களோட பயத்தை வந்து போக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போ கண்ணாடியும் ஃபேன்சிக்காக தான் வச்சுருந்தாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் அதுதான் கிடையாது, ஃபேன்சிக்காக இல்லை. லிஃப்டை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கான பதிலை பார்ப்போம். இப்போலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ளோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடி அதிகரிக்க, அதாவது டாப் ஃப்ளோர் போக போக ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று அங்கே ஃப்ரீயாக இருக்கும், பொல்யூஷன் இருக்காது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். அதாவது ஹைட்லேருந்து பார்க்குறப்ப ஊர் முழுக்க தெரியும் பார்த்தீங்களா, அந்த வியூவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போலாம் டாப்பில் இருக்க ஃப்ளோருக்கு ரொம்ப காசு அதிகம் கொடுத்து வாடகைக்கு இருக்காங்க, இல்லைனா விலைக்கு வாங்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் ஒர்க்கர்ஸ், அதாவது அடிமட்ட தொழிலாளர்கள், அப்புறம் கம்மியான காசுக்கு வாடகைக்கு இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் ரொம்ப டாப் ஃப்ளோரில் இருந்தாங்க. ஏன்னா அப்போ லிஃப்ட் இல்லை பார்த்தீங்களா, அதனால் அவங்க அத்தனை மாடி படி ஏறி போகணுன்றதுனால மாடியில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது, கீழேயே இருக்கிற வீடுகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் இந்த லிஃப்ட்டு தான் காரணம். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா 325 மில்லியன் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு லிஃப்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போனா இப்போ இல்லைங்க, இது வந்து கொரோனாக்கு முன்னாடி. லிஃப்டை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1920s எல்லோரும் ரொம்ப பயந்தாங்க பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஆளை உள்ளே நிற்க வச்சு அவங்கள ஒரு அமைதியான மியூசிக் வாசிக்க வச்சுருக்காங்க. அதனால்தான் நீங்கள் இன்னமுமே பார்த்தீங்கன்னா சில கடைகளில், முக்கியமாக பார்த்தீங்கன்னா துணிக்கடைகள் இல்லை பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா லிஃப்டில் மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். இது வந்து அப்போ 1920s ஆரம்பித்தது, இன்னமும் நம்ம சில இடங்களில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான விடையை பார்க்க போகிறோம். அதாவது உண்மையிலேயே எதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே கண்ணாடி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்ணாடி வச்சுருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம வந்து ஒரு 13th ஃப்ளோர் ஆறு 24th மாடி இந்த மாதிரி கூட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு டைம் போகணும் இல்லையா, அதுக்காக கண்ணாடி வச்சுருக்காங்க. நம்ம வந்து நம்மளையே நோட்டீஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளோட ஒரு வெள்ளை முடி தெரிகிறதா இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரும்போது டக்குன்னு நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக எதுக்கு வைக்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த செல்ஃபீஸ் எல்லாம் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ விளம்பரம் மாதிரி தான். அடுத்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அவங்க சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிஃப்ட்டுன்றது ஒரு ரொம்ப சின்ன இடம், அதுக்குள்ளே கண்ணாடி வைக்கிறப்ப லிஃப்ட்டு வந்து ரொம்ப பெருசாக, அதாவது ரொம்ப ஸ்பேஷியஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து அவங்க இந்த மாதிரி மிரர் வச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க எதுக்காக லிஃப்டில் கண்ணாடி இருக்குன்னு. இதுவரை தெரியாத புது இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி கற்றுருந்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.